இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்ட்ரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டைங் அண்ட் பிரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹேர் கேர் டிப்ஸ் பத்தி தான். எல்லாருமே வந்து என்னோட முடி கொட்டுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான டிப்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். எலி வலை மாதிரி என்னோட முடி இருக்கு, அடர்த்தியா திக்கா வளர என்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தி தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். எல்லாருக்குமே நல்ல அடர்த்தியான வலிமையான கூந்தல் பெற வேண்டும் என்றுதான் ஆசையா இருக்கும். நாமும் அதற்காக என்னென்னவோ கூந்தல் பராமரிப்பு பொருட்களையும் டிப்ஸுகளையும் பின்பற்றிட்டே நம்ம இருப்போம். ஆனாலும் பலன் என்னவோ கிடைத்த பாடாகவே இருப்பது கிடையாது. இயற்கையாகவே நாம அடர்த்தியான கூந்தலை பெற தினசரி கூந்தல் பராமரிப்புல சில விஷயங்களை பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பொல்யூஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. நல்ல அடர்த்தியான முடிய பெறுவதற்கு உள்ளிருந்தும் வெளியிருந்துமே நம்ம போஷாக்கு கொடுக்கணும். கெமிக்கல் நிறைந்த ஷாம்புகளை நம்ம தவிர்க்கணும். இயற்கையான ஹேர் மாஸ்க்குகளை பயன்படுத்தணும். தலையில இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க மசாஜ் செய்வது போன்ற விஷயங்களை நம்ம செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன மாதிரியான மசாஜ் செய்வது? நம்ம தலைக்கு வழக்கமாக மசாஜ் செய்வது தலையில இரத்த அணுக்களை செயல்படுத்தி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இது நம்மளுடைய முடி கால்களை வலிமையாக்குது, முடி உதிர்தலை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியையே தூண்டுது. அதே மாதிரி முடி வெட்டுதல், சிலருக்கு பிளவுபட்ட முனைகள் இருக்கும், அதாவது ஸ்பிட்டின்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து முடி வெடிச்சு வெடிச்சு இருக்கும். கூந்தலின் நுனிப்பகுதி வறண்டு போவதனால இந்த பிரச்சனை ஏற்படுது. எனவே அடிக்கடி நம்ம கூந்தலை வெட்டி விடுவது உங்கள் கூந்தல் வளர்ச்சியை தூண்ட உதவும். அதாவது முனையை மட்டும் லைட்டா வெட்டி விட்டுறணும். முடியை வெட்டி விடுவது கூந்தல் உதிர்வதையும் தடுத்து நன்றாக கூந்தல் வளர உதவியா இருக்கு. கடினமான உலர்தல் வேண்டாம். அதாவது தலைக்கு குடித்த பிறகு துண்டை வச்சு நம்ம அதிகமா உலர்த்துவது கூந்தல்ல உள்ள ஈரப்பதத்தை முழுவதையுமே அது உறிஞ்சிவிடும். இதுவும் பிளவுபட்ட முனைகள் வர ஒரு காரணம் தான். அதனால அழுத்தி அழுத்தி கூந்தலை துடைக்காமல் லேசாக நம்ம உலர்த்தணும். கடினமா உலர்த்தணும்னா கூந்தலை அது உதிர வச்சிடும். அதே மாதிரி உலர வைக்க வெப்பமான கருவிகளை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் வந்து கூந்தலை உலர வைக்கிறதுக்கு ஹேர் ட்ரையரை யூஸ் பண்றாங்க. இது உங்கள் கூந்தலை உடைய வைத்து உலர வைத்து விடும். அதனால ட்ரை ஆக்கிடும். அது ரொம்ப ட்ரை ஆக்கி நம்ம முடிய வந்து அது கொட்ட செஞ்சிடும். அதிகமா ஷாம்பு பயன்படுத்துவது, தினசரி நம்ம கெமிக்கல் நிறைந்த ஷாம்பு போடுவது கூந்தல்ல இருக்கும் இயற்கையான ஈரப்பதத்தை அது நீக்கிடும். தினசரி கெமிக்கல் நிறைந்த ஷாம்பு போடுவது கூந்தல்ல இருக்கும் இயற்கையான ஈரப்பதத்தை அது நீக்கிடும். எனவே வாரத்திற்கு 2 முறை ஷாம்பு பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. இதன் மூலம் தலையில இருக்கும் அழுகுகளையும் நீக்க முடியும். அதே நேரத்துல இயற்கையான ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் முடியும். அதனால வாரத்துல 2 நாள் மட்டுமே ஷாம்பு யூஸ் பண்ணலாம். மத்த நாள்ல நீங்க தலை குளிக்கிறதா இருந்தா வெறும் தண்ணியில நீங்க தலை குளிச்சுக்கலாம். அடுத்தது பொறுமையான பராமரிப்பு. கூந்தலை பொறுமையான முறையில பராமரிப்பதே கூந்தல் பிரச்சனைகளை களைய உதவியா இருக்கு. எனவே கூந்தலை வந்து நன்றாக வாரி ஒழுங்காக பராமரித்து வருவதன் மூலம் கூந்தல் உதிர்வை, அதாவது முடி கொட்டுறத நம்மளால தடுக்க முடியும். அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிடணும். கூந்தல் வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின்களை உங்கள் உணவில சேர்த்து சாப்பிடணும். மீன், முட்டை மற்றும் பருப்பு வகைகள் போன்ற உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இதுல நம்மளோட கூந்தல் வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் ஜிங்க், இரும்பு சத்து அடங்கியுள்ளன. அதனால போதுமான அளவு புரோட்டீன்ஸ், இந்த சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா அது இன்னும் கூடுதலா நம்ம முடி வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும். அதே மாதிரி ஈரமான கூந்தலை வாரவே கூடாது. கூந்தல் வந்து ஈரமாக இருக்கும் போது சீப்பை கொண்டு தலை வாரினீங்கன்னா கூந்தல் வந்து அதிகமா உடையும் வாய்ப்பு இருக்கு. கூந்தல் ஈரமாக இருக்கும் போது அதோட வேர்கால்கள் வந்து பலவீனமா இருக்கும். அதனால தலைக்கு குளிக்கும் முன்பு கூந்தலை வாரின பிறகுதான் நம்ம குளிக்கவே போகணும். நல்ல அகலமான சீப்பை கொண்டு நம்ம முடிய சீவணும். அதே மாதிரி கூந்தலுக்கு ஈரப்பதம் ஊட்டணும். வாரத்திற்கு 1 முறை இயற்கையான ஹேர் மாஸ்க்குகளை நம்ம பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. உங்கள் கூந்தலுக்கு தேவையான ஈரப்பதத்தை அளிக்க அது உதவியா இருக்கும். எனவே இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரித்த ஹேர் மாஸ்க்குகள் உங்களுக்கு அடர்த்தியான பொலிவான கூந்தலை பெற உதவியா இருக்கும் என்று நிபுணர்கள் சொல்றாங்க. இயற்கையான ஹேர் மாஸ்க்குகள் நம்மளுடைய வீடியோல நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க அதையும் பார்த்து இப்படி ஹேர் மாஸ்க் யூஸ் பண்றது, எந்த மாதிரியான இயற்கை விஷயங்கள் எல்லாம் வச்சு நம்ம ஹேர் மாஸ்க் பண்ணிருக்கோம்ன்றத பத்தி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ நீங்க அந்த ஹேர் மாஸ்க்கை கூட நீங்க செஞ்சு உங்க தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்புகிற 1 வீடியோவும் உங்களை வந்து சேரும்.